அதிவேக சூறாவளி காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு லேசான மழை பெய்திருக்கலாம், மிதமான மழை வந்திருக்கலாம், ஒரு சில மாவட்டங்கள்ல மழையே பெய்யாம கூட இருக்கலாம். இனிமே நமக்கு கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம இன்னும் அதிகமா பார்க்க போறோம். ஏற்கனவே கனமழை பெய்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் உறுதியாக நமக்கு பதிவாகும். எந்தெந்த மாவட்டத்துல மழை பதிவாக வாய்ப்பு, எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்க பகுதிகளுக்கு எப்போது கனமழை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தினந்தோறும் பார்த்தா மட்டும்தான் எந்தெந்த நேரத்துல எந்த நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு வந்து அநேக மாவட்டத்துல கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஒன்று, அதிகாலை நேரங்களிலே நமக்கு மழை பெய்து முடிந்துவிடும். அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரத்துல மழை வரும். இடைப்பட்ட நேரத்துல மழை எதிர்பார்த்துடாதீங்க. பகல்ல மழை வரும் அல்லது காலை 10 மணிக்கு பிறகு மழை வரும் அப்படிலாம் கிடையாது. ஒன்று, அதிகாலை நேரங்கள் 2 மணி, 3 மணி அல்லது 4 மணிக்குள்ளாக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு வரும். அப்படி இல்லைன்னா இன்று இரவு மற்றும் மாலை நேரங்களிலும் இந்த கனமழையானது தீவிரமடையும். ஒவ்வொரு நாளும் மழை வந்துட்டு தாங்க இருக்கு தமிழ்நாட்டில். நம்ம எப்போ மழை பெய்யும்னு சொல்லி ஆரம்பிச்சோமோ அன்னிலிருந்தே நமக்கு வந்து ஒரு 5 முதல் 6 மாவட்டங்களில் தினந்தோறும் மழை வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இன்னும் மழை வந்து எல்லா மாவட்டத்திற்கும் தீவிரமாகலை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக நமக்கு தீவிரம் அடையும். படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும். காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயில் இருக்க தான் செய்யும் காணப்பட்டாலும், மாலை மற்றும் இரவில் கனமழை வெளுத்து வாங்கும். சில இடங்களில் பலமான காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு. ஆலங்கட்டி மழை இன்னும் முடிவுக்கு வரலை. ஏன்னா சில மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை எல்லாமே பதிவாகியிருக்கு. ஆலங்கட்டி மழைப்பொழிவுகள் ஒரு சில மாவட்டத்தில் பதிவாகியிருக்கு. இன்னும் நிறைய மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழைப்பொழிவு மற்றும் சூறைக்காடுடன் கூடிய கனமழை எல்லாமே இன்னும் காத்திருக்கு, உறுதியாக நமக்கு பதிவாகும். கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட மழை வந்து வெளுத்து வாங்கும். நிறைய பேர் வந்து சந்தேகமாக கேட்குறீங்க, நிச்சயமாக கடலோர மாவட்டத்தில் மழை வருமா அப்படிலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக மழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் கனமழை தீவிரமாகும். ஆனால் கண்டிப்பாக கடலோர மாவட்டத்திலும் நமக்கு மழை உண்டு. நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சென்னையில் மழை தொடங்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விரைவில் நமக்கு மழை தொடங்கிடும். இப்போவே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து காற்றுலாம் பலமாக வீசிக்கிட்டே இருக்குது சென்னையில், அவ்வப்போது மாலை நேரங்களில் எங்களுக்கு காற்று வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக காற்றுடைய வேகம் அதிகரிச்சிருக்கு. இந்த தரைக்காற்று வந்து காற்றுடைய வேகம் அதிகரிச்சிருக்கு. மழை எதுவும் இல்லாததுனால உங்களுக்கு அந்த பகல் நேரங்களில் அனல் காற்று போல் சென்னையில் வந்து தெரிகிறது. இப்போ மழை எல்லாமே நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சற்று குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை சென்னையிலுமே இருக்கும். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகளும் ஒரு சில இடங்களில் பதிவாகக்கூடும். நண்பர்களே, டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். ஏன்னா இதுவரைக்கும் சரியாக மழை எங்கேயும் இல்லை. புதுக்கோட்டையிலும் மழை கிடையாது, நாகையிலும் எங்களுக்கு மழை சரியாக வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. இனிமேல் தான் நமக்கு மழை வந்து பரவலாக பகுதியாக தொடங்க வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் உள் மாவட்டத்தில் மட்டும்தான் நமக்கு மழை பதிவாகிட்டு இருந்தது. மழை முன்னேறி கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கும் மழை வரும். இந்த மே 10ஆம் தேதிகளுக்குள்ளாகவே இந்த கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை உறுதியாக பதிவாகிடும். விட்டு விட்டு நமக்கு மாலை நேரங்கள் அல்லது அதிகாலை நேரங்களில் கூட சில மாவட்டங்களில் மழை பெய்யலாம். நிறைய பேர் வந்து காலையில் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டுட்டு எங்கே ப்ரோ மழையே காணோம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் போடக்கூடிய வானிலை அறிக்கையில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ எங்களுக்கு பயங்கரமான மழை வந்துகிட்டு இருக்கு, சம மழை, காலையில் தான் மழை இல்லை ஆனால் மாலையில் பயங்கரமாக மழை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் மழை வரல மழை வரலன்னு சொல்லிட்டு அதிகாலை வானிலை அறிக்கையில் வந்து கமெண்ட்ல போடுறீங்க, ஆமா ப்ரோ நேற்று நைட்டு ஃபுல்லாக செம மழை, தேனியில் நல்ல மழை, தருமபுரியில், கிருஷ்ணகிரியில் எங்களுக்கு நள்ளிரவில் மழை வந்துச்சு அப்படிலாம் வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. அதுதான் நம்ம சொல்ற நேரத்தில் அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நமக்கு மழை வரும். நள்ளிரவில் மழை வரலாம், அதிகாலையில் மழை வரும், சில மாவட்டங்களில் மாலை இரவில் மழை வரும். நமக்கு வந்து நேரங்களில் மாற்றம் இருக்கலாம், ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை வராது, ஒவ்வொரு நேரங்களில் மாற்றம் இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்கள் அல்லது அதிகால நேரங்களில் நேரங்களில் மாற்றம் இருக்கலாம். மழை பொழிவில் எந்த மாற்றமும் கிடையாது. பெய்ய வேண்டிய சரியான மழை அளவு அனைத்து மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக பதிவாகும்.
வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்று முதல் மழை இன்னும் தீவிரமாகும். இப்பவே நமக்கு கடந்த நாட்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல் ஆங்காங்கே சில இடங்களில் விட்டுவிட்டு மழை வந்துச்சு. இன்றையிலிருந்து மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை உள் மாவட்டத்தில் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா காற்றுடைய வேகம் வந்து அதிகரிக்கிறதுனால நிறைய இடங்கள், இப்போ பாருங்கள், தேனி மாவட்டங்களில் கடந்த நாட்களில் பல வாழை மரங்கள் சேதமடைஞ்சது, ஈரோடு மாவட்டங்களில் வாழை மரங்கள் சேதமடைஞ்சிருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட மழை வந்திருக்கு. சில இடங்களில் பலத்த காற்றுனால திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட விவசாயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஏன் உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மழை ஒரு பக்கம் இருந்தாலும் காற்றும் பயங்கரமாக வீசுகிறது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்ததாக, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை உண்டு. கோவை மாவட்டத்தில் எங்களுக்கு சரியாகவே மழை கிடைக்கல. அந்த பொள்ளாச்சி கிணத்து கடவுள்லாம் என்ன தான் ஆச்சுனே தெரில, மழையே சரியாக காணோம். அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் பக்கம்லாம் மழை வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் தான் மழை வரலன்னு தெரிலன்னு சொல்லி கிணத்துக்கடவு பொள்ளாச்சியிலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமாக உங்களுக்கும் மழை வரும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் உறுதியாக மழை இருக்குது. சற்று பொறுமையாக இருங்க, மழை தீவிரமாகும், நிறைய இடங்களில் கனமழை உண்டு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குற்றாலம் போன்ற நீர் வரத்து அதிகரிக்க தொடங்கும். குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர் வரத்து பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மழை வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நமக்கு பருவமழை தொடங்கிருச்சு அப்படின்னா மிக கனமழை முதல் அதி கனமழை அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை தொடங்கிய பிறகு குந்தா போன்ற பகுதிகளில் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, தமிழ்நாட்டில் கடும் மழை தீவிரமாவதால் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பம் தனிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடும் மழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் தீவிரமாக போகுது. அதில் ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு வெப்பம் பொறுத்த வரைக்கும் சற்று தனியும். ஏன்னா பகல் நேரங்களில் எல்லா நாளுமே 44 டிகிரி செல்சியஸ் அப்படிலாம் இருக்காது. ஒரு சில நாட்கள் நமக்கு வெப்பம் குறைஞ்சிரும். இப்போ இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்களுக்கு சற்று கணிசமாக நமக்கு வெப்பம் தனிய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் நமக்கு வெப்பம் தனிய வாய்ப்புகள் இருக்குது. பகல் நேரங்களில் எல்லா நாளும் நமக்கு 43-44 இருக்காது. அடுத்து வரக்கூடிய 7 முதல் 8 நாட்களுக்கு நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுறோம். வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு பெரிதளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாவட்டம் முழுவதும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும். நண்பர்களே, பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் இன்னும் எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, மழை இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுவும் பிரச்சனை இல்லை, வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பகல் நேரங்களில் வெப்பம் பொறுத்தவரை கனிசமாக குறைய ஆரம்பிச்சிடும். இனிமே தான் நமக்கு மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மே முதல் வாரங்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தான் மழை இருந்துச்சு. இந்த 2வது வாரத்தில் நிறைய மழை காத்துக்கிட்டு இருக்கு. சென்டிமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு 10 சென்டிமீட்டர் வரை நமக்கு அதிகபட்சமான மழை பொழிவெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். 5 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரை தமிழ்நாட்டில் தீவிரமடையும். மாலை நேரங்களில் இடிமின்னல் கடுமையாக இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில். ஒரு சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் மாலை நேரங்களில் மழையே இருக்காது, ஆனால் திடீர்னு நமக்கு அதிகாலை நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்துடும். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு உஷாராக இருக்கணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.